لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم ولو شاء الله لسلطهم عليكم السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் இறுதி நபித்துவம் என்ற இந்த தலைப்பை திடீர் என்று எடுப்பதற்கு என்ன காரணம்? இப்போதுதான் இவர்களுக்கு தெரிந்ததா என்பது போன்ற விமர்சனம் எல்லாம் கிளம்பியிருக்கின்றது. இந்த இறுதி நபித்துவம் என்ற இஸ்லாமிய கோட்பாட்டை விளக்குவதற்கு இந்த கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்வதற்குரிய ஒரு அடிப்படை காரணம், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் இங்கே பல்வேறு அமைப்புகள் சார்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். இறுதி நபித்துவ மாநாடு என்ற பெயரில் அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தை நடத்தியவர்கள், அதில் பேசியவர்கள் இறுதி நபித்துவத்தை பற்றி மிக தெளிவாக விளக்குவார்கள் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய புகழை பாடிவிட்டு போய்விட்டார்கள். நாங்கள் இப்போது எங்களை பார்த்து கேட்கின்றார்களே, இந்த கேள்வியை இப்போது ஏன் இவர்கள் இறுதி நபித்துவம் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சி நிரலை அஜெண்டாவை எடுத்திருக்கிறார்கள் என்று எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். எங்களுடைய ஜமாத்திற்கும் அழைப்பு வந்தது. நாங்கள் பிற மேடைகளிலே கலந்து கொள்ள மாட்டோம், மேடையிலே பகிர்ந்து கொள்ள மாட்டோம். ஏன் தெரியுமா? இதற்கு அந்த கூட்டமே ஒரு எடுத்துக்காட்டு. ரஹ்மத்துல்லா இம்தாதி என்பவர் தன்னுடைய அந்த பேச்சின் போது, இதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் தீர்வு காண வேண்டும், அந்த அடிப்படையில் நடந்துவிட்டால் இதற்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கும், அதுதான் தீர்வு என்பது போன்று ஒரு கருத்தை வைத்த மாத்திரத்திலே, இங்கு உள்ள ஒரு ஆலிம், அதை தலைமையேற்றி நடத்தியவர், அவருடைய கருத்தை மட்டம் தட்டியது போன்று பேசினார். இப்படியெல்லாம் நிகழும், ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் அவர்கள் ஒரு கருத்தை விதைத்துவிட்டு போவார்கள். அந்த கருத்திற்கும் நாம் தான் பதிலளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம். அந்த கருத்தை நாமும் ஆதரித்தவர்களாக ஆகிவிடுவோம். அதனால நாங்கள் பிற மேடைகளை ஒருபோதும் அவர்கள் எங்களை அழைத்தாலும் அந்த மேடைகளில் போய் நாங்கள் கலந்து கொள்வது கிடையாது. ஆனால் எங்களுக்கு பின்னால்
தெரிய வந்தது சட்டமன்ற தேர்தல்ல ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார்கள் என்பதை பின்னால் எங்களுக்கு அறிய முடிந்தது. அது என்ன அமைப்பு? அதுதான் இந்த எஸ்டிபிஐ என்ற அமைப்பு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இது ஒரு ஆக்டோபஸ். பல இடங்களில் பல பேர்களில் இவர்கள் செயல்படுவார்கள். இவர்கள்தான் இதற்கு பெரிய முழு முயற்சி எடுத்து நடத்தினார்கள். அவர்களுடைய அந்த பின்னணி என்ன என்பது எங்களுக்கு தெரிந்தது. நீங்கள் அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எல்கே அத்வானி, வாஜ்பாய், பிஜேபி, இந்த அமைப்பில் உள்ளவர்கள், இந்த கட்சியினர் பாபர் மஸ்ஜிதினுடைய அந்த விவகாரத்தை ஏன் எடுத்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்தியாவில் ஏதாவது ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் மக்களை ஏதாவது உணர்ச்சி ரீதியாக தூண்ட வேண்டும். இப்போது பார்த்தீர்கள் என்றால் முல்லைப் பெரியார் விவகாரத்தை தூண்டியிருக்கின்றார்கள். இன்றைக்கு பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சாமானிய முஸ்லிம்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பி விடுவார்கள். அப்போதுதான் தாங்கள் வாழலாம் ஆளலாம் என்ற நோக்கம், அந்த அடிப்படையில் எல்கே அத்வானி போன்றவர்கள், வாஜ்பாய் போன்றவர்கள் பாபர் மசூதியினுடைய விஷயத்தை தூக்கி அதில் அவர்கள் ஆதாயமும் கண்டார்கள். அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இது போன்ற மோசமான ஒரு யுக்தியை கையாள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு யுக்தியை தான் இந்த எஸ்டிபிஐ இங்குள்ள ஜமாத் உலமாவோடு சேர்ந்து கொண்டு எடுத்தது என்பது அந்த எஸ்டிபிஐல உள்ள ஒருவர் தேர்தலில் நிற்கும் போது நாங்கள் புரிந்து கொண்டோம். இவருக்கு என்னப்பா திடீர் என்று இறுதி நபித்துவத்தில் பெரிய கரிசனம் வந்துவிட்டது, இவர்களுக்கு என்ன இறுதி நபித்துவத்தில் பெரிய அக்கறை வந்துவிட்டது, ஆர்வம் வந்துவிட்டது என்று பார்த்தால், சமுதாயத்தில் நாங்கள் மார்க்கத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் இவர்கள் கிளம்பியிருக்கின்றார்கள். இப்போது இவர்கள் ஏன் துவக்க வேண்டும்? அவர்கள் நாங்கள் தான் இறுதி நபித்துவத்தினுடைய மிகப்பெரிய போராளிகள், போர்வாள்கள் என்பது போன்று காட்டியிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் இறுதி நபித்துவம் இருக்கிறதா? அந்த ஜமாத்துல் உலமாவினிடத்தில் இறுதி நபித்துவம் இருக்கிறதா? காதியானிகளை விமர்சிக்கின்றீர்களே, காதியானிகள் காபிர்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு என்னென்ன எதிரான விஷயங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பவர்கள். பெரிய பெரிய தொப்பியெல்லாம் போட்டு தன்னை முஸ்லீமா காட்டிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையான மெண்டல், இந்த ஒரு சுய நினைவு இல்லாதவன் என்று கூட சொல்லலாம். அது மாதிரியான ஒரு ஆட்கள். அவவிவகாரத்தை நீங்க திடீர் என்று ஏன் தூக்கினீர்கள்? நீங்கள் தூக்கியதால் அந்த ஒரு அமைப்பில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்னும் போது ஏதோ இறுதி நபித்துவத்தில் நாங்கள் பின்தங்கி போய்விட்டோம் என்ற ஒரு நினைப்பு மக்களிடத்தில் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஏகத்துவத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இதே உறுதி அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படுவதற்கு வேறு எந்த ஒரு சக்தியும் இல்லை. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர்த்து வேறு யாரையுமே வணங்கக்கூடாது என்பதில் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றோமோ அதே அளவிற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அவர்கள் மட்டும்தான் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரே தலைவர், ஒரே தூதர், அவர்களுக்கு நிகராக மனித சமுதாயத்தில் யாரும் இல்லை என்ற இறுதி நபித்துவ கொள்கையை நாங்கள் உயிர் மூச்சாக கொண்டவர்கள். அது மக்களுக்கு தெரிய வேண்டும், அது மக்களுக்கு புலப்பட வேண்டும்.
நாங்கள் அதில் கொஞ்சம் கூட சளைத்தவர்கள் கிடையாது, பின்தங்கியவர்கள் கிடையாது. இதே மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதை வெளிப்படையாக இங்கே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் இந்த இறுதி நபித்துவ விஷயத்தில் ஆரம்பத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்த உடனே எங்களிடத்தில் அதிகமாக மோதியது, அதிகமான முறையில் எங்களிடத்தில் வாதம் புரிந்தது காதியானிகள். பல கட்டங்களில் சென்னையில் சகோதரர் எங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் கலீல் ரசூல் அவர்களுடைய வீட்டில் இவர்களிடத்தில் வாதம் பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். பல கட்டங்களில் இவர்களிடத்தில் நாங்கள் சாதாரணமான சந்திப்பிலையும் வேறு அதிகாரிபூர்வமான சந்திப்பிலையும் இவரிடத்தில் வாதம் நடத்தியிருக்கின்றோம். அப்படி அதிகாரப்பூர்வமாக நடத்தப்பட்ட ஒரு விவாதம் தான் கோவை விவாதம். 9 நாட்கள் மிர்சா குலாம் அகமது ஒரு பொய்யனே, ஈசா நபி அவர்கள் இறுதி நாளில் வருவார்கள், இது போன்ற தலைப்பில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இறுதி நபி, இந்த 3 தலைப்பை மையமாக வைத்து 9 நாட்கள் விவாதம் நடத்தினோம். தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அதில் அவர்களுக்கு மரண அடி கொடுத்தோம். பல் நக்தீஃபு பில் ஹக் அலல் பாத்தில், நாங்கள் அல்லாஹ் சொல்றான் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசுகின்றோம். ஃபயதுமகு, அது அதனுடைய மண்டை கவாலத்தை கலக்கி விடுகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த அடிப்படையில் அவர்களிடத்தில் தெளிவான விவாதத்தை வைத்து நாங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி என்பதையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்து நாளுக்கு முன்பு வருவார்கள், இறுதி நாளுடைய கட்டத்தில் வருவார்கள் என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்து வைத்தோம். இன்றைக்கும் நாங்கள் என்ன சொல்கின்றோம் தெரியுமா? எங்களிடத்தில் அவர்கள் பேசுவார்கள், அப்படி பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எங்களை எங்களிடத்தில் பேச தயாரா என்றெல்லாம் கேட்பார்கள். நீ சரியான ஆம்பளையாக இருந்தா கோவையில் நடந்த அந்த விவாதத்தை நீ பஜார் திடல்ல போட்டு காட்டு. இதுதான் நாங்கள் சொல்றோம், வேறு ஒன்றும் பெரிதாக நாங்கள் சொல்லவில்லை, இதை மட்டும்தான் சொல்றோம். அதை அவன் போடுவதற்கு தயாராக இல்லை, போட மாட்டான். என்ன, அந்த அளவிற்கு செருப்ப கலட்டி அடிச்சிருக்கு. இதுல ஏதாவது அந்த விவாதத்தை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும், இவனுக்கு சூடு கிடையாது, இவனுக்கு சுரணை கிடையாது, அவ்வளவு மோசமான ஒரு மானங்கெட்ட ஒரு ஜென்மம் என்பதை நீங்கள் அந்த விவாதத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் நீங்கள் இணையதளத்தில் தொடர்பு உள்ளவர்கள் ஆன்லைன் பிஜேவில் இந்த விவாதத்தினுடைய அந்த பதிவுகளை நாங்கள் போட்டிருக்கின்றோம், அதில் நீங்கள் எப்போதும் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு இவர்களிடத்திலே நாங்கள் விவாதம் புரிந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி என்பதை நிரூபித்திருக்கின்றோம். அதனால இந்த விஷயத்தில் மற்றவர்கள் எங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள்தான் என்பதை எடுத்து கூறுவதற்காக வேண்டி, இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உணர்த்துவதற்காக வேண்டியும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு இன்றைக்கு இவர்கள் எந்தெந்த இமாம்களை எல்லாம் பின்பற்றுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வகிக்கு மாற்றமாக இவர்கள் எப்படி செயல்படுகின்றார்கள் என்பதையெல்லாம் தோளுரித்து காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மேலப்பாளையத்தில் இவர்கள் ஏன் கால் ஊன்றினார்கள் அதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஊரில்
அவன் தடம் பதிப்பதற்கு காரணத்தை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு இப்பதான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஃபக்கீர்கள் இவர்கள் பஞ்சா என்று ஒன்றை நடத்துகின்றார்கள். இந்த பஞ்சா ஆஷுரா தெருவில் இருந்து, அந்த தெருவுக்கு பெயரே ஆஷுரா. அது அந்த பஞ்சாவுக்கு முந்தி ஏழாம் பஞ்சா என்று ஒரு பஞ்சா உண்டு. அந்த பஞ்சாவில் ஒரு இளைஞன் உட்கார்ந்திருப்பான். அந்த இளைஞனுடைய தலையில பச்சை துணி, அந்த துணியால் அவன் போர்த்தப்பட்டிருப்பான். குதிரையில ஏறி வருவான். குதிரையில ஏறினா கண்ணால பார்த்து கொண்டெல்லாம் வர வேண்டும், ஆனா மூடி இருக்கும். அந்த குதிரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அது அப்படி வந்து கொண்டிருக்கும் போது சிறுநீர் கழிக்கும். இதற்கு இடையில தாய்மார்கள் குடங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு தெருவனுடைய அந்த முனையிலும் வந்து நின்று அதனுடைய கால்கள்ல தண்ணீர் ஊற்றுவார்கள். ஏன்? அதன் மூலமாக பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய கிருபையில குதிரையில வர்றது போய் இந்த பஞ்சாவுக்கு ஏழாம் பஞ்சா. இந்த ஏழாம் பஞ்சா இன்றைக்கு என்ன ஆகி போயிட்டது என்றால், சைக்கிள்ல வந்துருச்சு இந்த தடவை. வருவா இல்லையா? படுத்து விட்டது. அப்ப இப்படி இந்த ஏழாம் பஞ்சா, அதற்கடுத்து பத்தாம் பஞ்சா. அந்த பத்தாம் பஞ்சா பெரிய அளவுல எடுத்து வரப்பட்டு அதுல பாருங்க, இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கேலி கூத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் தாய்மார்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் வேறு வார்த்தை கிடையாது. பேண்ட் போடக்கூடியவர்கள் ஜட்டி போட்டுதான் பேண்ட் போடுவாங்க. ஆனா இந்த பஞ்சாவில் சிலம்பு ஆட்டம் என்று ஒரு பெரிய ஒரு அணி ஒன்று வரும். இந்த சிலம்பு கம்பெனி வரும் பொழுது அவன் என்ன செய்வான்? பேண்டுக்கு மேல ஜட்டி போட்டிருப்பான். அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கு போடக்கூடிய நகை ஒன்று, அதையும் போட்டிருப்பான். அப்படி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு இடம், அதாவது ஒரு 10-15 கம்பெனிகள் உண்டு. தாடிவாலா கம்பெனி, ஆரம்பிய சமது கம்பெனி, இப்ப ஆனால் பச்சை துண்டே போட்டுக்கிட்டு நிரந்தரமா இறங்கிட்டாப்ல. இப்படி பல கம்பெனிகள். இந்த சிலம்பாட்டத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்த பஞ்சா அங்கிருந்து கிளம்பி வருதன், அது ஒவ்வொரு இடத்திலேயாக நின்று கொண்டு அந்த பஞ்சாவை வரவிருக்கிறது. அந்த பஞ்சாவில் அதுல சில அந்த கைகள் இருக்கும். இந்த பஞ்சாக்கள் எல்லாம் இப்படி வந்து இதை இங்கிருந்து இந்த தெருவோட தான் போகும். எனக்கு நேரம் இருக்கின்றதே இந்த புளிப்பு தெருவோட தான் போகும். போய் இங்கிருந்து போய் தாமிர உரணியில போட்டு அதை குளிப்பாட்டி என்ன செய்யறான்னு தெரியல. ரெண்டாவது அதை தூக்கிட்டு வருவானோ, அழிப்பி சாஞ்சோ என்ன சாஞ்சோ தெரியல. இத சொல்லிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வருவான். இதெல்லாம் அந்த காதியானிகள் மக்களிடத்துல சொன்னான். பாருங்க, இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கின்றதா என்று இதையெல்லாம் எடுத்து சொன்னா சில விஷயங்கள்ல அவன் சொல்றது ரொம்ப அவன மாதிரி மூடத்தனம் உள்ளவன் யாருமே கிடையாது. காதியானி மாதிரி அவன் சில அறிவு ரீதியாக பேசுகிறான் என்றதான் இங்கு உள்ள இளைஞர்கள் பலியானார்கள். அதனுடைய விபரீதம் தான் காதியானிசம் இங்கே முளைத்தது. நீங்கள் பாருங்க, அவன் சொல்லுவான், நாங்கள் லண்டனில் 15 லட்சம் இருக்கின்றோம், நாங்கள் ஆப்பிரிக்காவில் 8 லட்சம் இருக்கின்றோம், பாகிஸ்தானில் 20 லட்சம் இருக்கும், போட்டு புரட்டி எடுக்கிறான், வெடிகுண்ட வச்சு சாத்தி எடுக்கிறான். இப்படி என்ன சொல்லுவான்? மோனா நீ மேலப்பாளையத்துல நீ சொல்லு, லண்டன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாரிஸ் இருக்கட்டும், நீ எப்போது இங்கு கால் உண்டினா எனக்கு தெரிந்து. நான் இங்கு பிஎஸ்சி பள்ளியில ஓதி கொண்டு இருக்கும் போது 1972 இவர்கள் வளர்கின்றார்கள். பெரிய அளவுல இவர்களுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கப்படுகின்றன. அப்போதுதான் இவன் கால் உண்டுகின்றான். இந்த 72 வந்த இவன் ஒரு பள்ளியை கட்டியிருக்கின்றான். எத்தனை பேர்கள்? பெரிய மரக்கா தொப்பிலாம் போட்டு வருவான். அதிலெல்லாம் ஒரு குறைச்சே இருக்காது, ஒரு கபுரையே உள்ளத்துக்கு அடக்கலாம். அது மாதிரி எல்லாம் தொப்பி போட்டு அதை பேசுறத பார்க்கணும்னு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் குறைச்சல் இல்லை. இதெல்லாம் வந்து பெரிய அளவுல போட்டு ரொம்ப பீற்றுறதுல பிதற்றுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. இவர்கள் 1972 இருந்து இருக்கிறாங்க.
நாங்க எத்தனையில வந்தோம், 86ல வந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு அன்னபூர்ணா மண்டபத்துல தான் எங்களுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாங்கள் அதாவது எங்களது மக்களுடைய சக்தியினாலதான் எதுவும் என்று ஒருபோதும் நினைக்கவே மாட்டோம். எங்களுடைய ஜமாத்திற்கு, இந்த ஜமாத்தில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பொதுக்குழு, மாநில பொதுக்குழு நடத்துவதற்காக வேண்டி 3000 பேர்கள், தமிழகத்திலே மண்டபம் கிடையாது. நெல்லையில பார்வதி சேஷம் மகால்ல இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநில பொதுக்குழு, மறுவார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு வந்திருக்கின்றோம். அந்த அளவிற்கு மக்கள் வந்து குழுமுகின்றார்கள். தெரியும், இந்த ஊர்ல பள்ளிவாசல்ல முத்தவல்லியாக இருக்கிறாங்களே, கற்பனையாக சொல்லல, கற்பனையை விற்பனை செய்யல, கலப்படத்தை உங்க இடத்துல சொல்லல, நிஜத்தை சொல்றேன். இந்த ஊர்ல பள்ளிவாசல்கள்ல, அதே போன்று ஊர்ல பிரதான தலைவர்கள் என்று இருக்கின்றார்களே, விஐபிக்கள், விவிஐபிக்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தௌஹீதில் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதை சொல்லும் போது பலருக்கு ஆத்திரம் வருது, ஆஹா அப்படிங்கிறான். இதே போக்கில் சென்றது என்றால் இருக்கிற பள்ளிகள் நாங்க இறந்து போயிட்டாலும் எங்களுடைய ஏகத்துவத்தினுடைய இந்த இளைய தலைமுறை கையில் எடுக்கும். வளர்ச்சி அப்படி வளர்ந்துகிட்டு இருக்குது. நீங்க பாருங்க, இந்த பள்ளியில நாங்க சுய புராணம் பாடுகின்றோம் என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இவர்களுடைய வளர்ச்சியும் எங்களுடைய வளர்ச்சியும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக வேண்டி இதை குறிப்பிடுகின்றேன். ஆரம்பத்தில் ஒரு சிறிய வீட்டை நடத்தினோம், மக்கள் வெள்ளம். அதற்கடுத்து ஒரு சிறிய அளவுல ஒரு இடத்துல பள்ளிவாசலுக்காக இடம் வாங்கி அதில் கூடினோம், மக்கள் வந்தாங்க. மக்கள் வர 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 இன்றைக்கு ரமலான் மாதத்துல பிந்திய பத்துக்கள்ல தாய்மார்கள் பனி நேரத்தில் கூட, மழை நேரத்தில் கூட தங்களுடைய பிள்ளைகளை, சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு 12 மணிக்கு வந்து பள்ளிவாசல்ல, இரவு தொழுகை 2 மணிக்கு என்றால் 12 மணிக்கு வந்து இடம் பிடிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். பெண்களுக்கு இடம் ஒதுக்குவதற்கே எங்களுக்கு முடியவில்லை. நீ என்னடா வளர்ந்துருக்கிற, அப்ப என்ன சகோதரர் பிஜே என்ன ஆள் அழகரா, அல்லது நாங்க என்ன, நான் என்ன ஆள் அழகரா, என்ன இருக்குது? ஒரே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, ஒரே ஒரு இழுப்பு சக்தி இருக்கிறது. தூதர் வைத்த அந்த செய்தியை துப்புரவாக, தூய்மையாக அப்படியே தூக்கி வைக்கின்றோம். அந்த சத்தியத்திற்கு உள்ள ஒரு இழுப்பு சக்தி, ஈர்ப்பு சக்தி மக்களை அலையலையாக இழுத்து வருகின்றது. அதுதான், வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எதிர்த்து, எங்களை எதிர்த்து எத்தனை கூட்டங்கள் போட்டிருப்பீர்கள். கலீல் அகமது கீரனூரி வந்தார், அதே போன்று கலந்தர் மஸ்தான் வந்தார், அப்துல்லா ஜமாலியா இங்கு வந்திருக்கீங்க, சைஃபுத்தின் ரஷாதியை கொண்டு வந்தீங்க. எங்களுடைய வளர்ச்சிய, எங்களுடைய வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வளர்ந்துட்டே இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஒரு ஒரு ரெமடி, ஒரு பரிகாரம் மக்களுடைய, ஏன்னா அந்த மக்கள்கிட்ட உள்ள அந்த அறியாம பழக்கத்தை பார்த்து வெந்துகிட்டு இருந்தான். ஒரு வடிகால் இல்லை என்ற காரணத்திற்காக வேண்டி ஒரு சிலர் அந்த காத்தியானிசத்தில் போய் சருகி விழுந்தார்களே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. இந்த தௌஹீதுக்கு வந்ததுக்கு பிறகு அவன் சொல்லுவான், கோயம்புத்தூர்ல 5 பேர் வந்துட்டாங்க, எங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆள் போயிருக்கிறான். போனது யாருன்னா, நீங்க வேணா காட்டுங்க, மிண்டல். இப்படி எங்கள்கிட்ட இருந்து போவான் இல்ல, பாருங்க இங்க தௌஹீத் ஜமாத்திலிருந்து எங்களுக்கு வந்து விட்டார், கோவையில விவாதம் நடத்தி எங்க இடத்துல வந்து விட்டார். பொய், அல்லாஹு அக்பர். இவனுக்கு அப்ப மிர்சாவே போய் சொல்றாங்க போது அவனுடைய பரம்பரை, அவனுடைய வாரிசு, இவன் போய் சொல்லாம இருப்பானா? வாய் கூசாம, நா கூசாம, அவ்வளவு பொய்களை சொல்லக்கூடியவர்கள். அருமை சகோதரர்களே, அவன் இந்த வளர்ச்சி எதனால கிடைச்சு? இந்த சத்தியத்தை சொன்னோம். இன்றைக்கு இந்த கடைப்பள்ளியில பேரை சொல்லி சொல்றேன், ஹைதர் அலி ஆலிம்சாங்கிறவர் என்ன பிரச்சாரம் பண்றாரு, கொஞ்சம் நீங்க அவர்கெல்லாம் கொஞ்சம் நேரடியா கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு களிப்போமாக.
என்னடா இது, என்ன இஸ்லாம் என்ன சொல்லுது, அறிவியல் என்ன சொல்லுது, ஒரு மனிதர் ஒரு தடவை இறந்து விட்டால் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவர் எழுந்திருக்கவே மாட்டாரு, எழுந்திருக்க வேண்டும் என்று இருந்தால் அப்போதே அவர்கள் எழுந்திருக்க வேண்டும். எப்போது சஹாபாக்களுக்கு மத்தியில் இரண்டு அணியினர்கள் முட்டி கொண்டார்களே, மோதி கொண்டார்களே, உயிர் பலி கொடுத்தார்களே, அப்போதும் அவர்கள் ஆத்திரப்பட்டு என்னருமை சஹாபி சமுதாயமே என்று எழுந்து கபரில் இருந்து வந்து வருகை அளித்திருக்க வேண்டும், சண்டை போடக்கூடிய அந்த மக்களை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். வந்தார்களா வரமாட்டார்கள்? அல்லாஹ் சொல்றான் ஒருபோதும் அவர்கள் வரவே மாட்டார்கள், இறந்து போனவர்கள் இறந்து போனவர்கள் தான். அப்ப இந்த ஆள் சொல்றாரு இவங்கெல்லாம் வந்து இறுதி நபித்துவம் மாநாடு நடத்துறாங்களாம். அப்ப நீங்க பாருங்க, தெளிவாக குறிப்பிடுறார், கனவிலும் நனவிலும் கண்டுகளிப்போமாக. நான் கனவுல வர்றதே கேள்விக்குறி, நான் அது உள்ளக்கே இப்பொழுது போறதுக்கு நேரம் இல்லை. நனவுல எப்படி வருவாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மர்ம உலகத்தில் பார்க்கலாம் என்று வாதம் வைத்தால் அது ஒரு வாதமே கிடையாது. மர்மையில எல்லாருமே பார்த்துக்கலாம், அபுஜகளையும் பார்க்கலாம், புத்துபாவையும் பார்க்கலாம், ஷெய்பாவையும் பார்க்கலாம், அது விவகாரம். இந்த உலகத்தில் பார்ப்பதாகத்தான் இவர்கள் பொறுப்பொள்கின்றார்கள். இதுதான் பரேலவிசம். பரேலவிசம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகவில்லை, உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற ஒரு கொள்கை. இந்த கொள்கையில் இவர்கள் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்கின்றார்களே, இது குஃபுரு, இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். இறுதி நாள் வரை ஒரு திரை இருக்கின்றது, அந்த திரையை கிழித்து விட்டு அங்குள்ளவர்கள் வர முடியாது, இங்குள்ளவர்கள் அங்கே என்ன நடக்கின்றது என்று பார்க்கவே முடியாது. இந்த வசனத்துக்கு எதிராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நனவில் பார்ப்போம் என்று சொன்னால் இவர்கள் சுய நுணை நினைவோடு பேசுகின்றார்களா? சிந்தித்து பாருங்க. அப்ப இது மாதிரியான பைத்தியக்காரத்தனமான விவாதங்கள்லாம் வைக்கும் பொழுது பார்க்கிறாங்க என்னடா இது, நாம இவங்க போற போக்கு ஒன்றும் சரியில்லையே என்று ஒரு சிலர் அந்த பக்கம் போய் சரிஞ்சாங்க, அவ்வளவுதான். அதற்கு பின்னால் இந்த தௌஹீது கொள்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பகுத்தறிவு கொள்கை, ஏகத்துவ கொள்கை, சத்திய கொள்கை இந்த ஊருக்கு வந்த பிறகு இறைவனுடைய அருளால் இளைஞர்களுடைய அந்த பார்வை, இளைஞர்களுடைய அந்த பயணம் இந்த ஏகத்துவத்தை நோக்கி இங்கு மட்டுமல்ல தமிழகம் எங்கும் மாறி இருக்கின்றது. இப்போது அங்கு ஒன்றும் பெரிய ஒரு வளர்ச்சி எல்லாம் கிடையாது. இந்த தலைப்பு இந்த நேரத்தில் இங்கு தரப்பட்டது என்றால் ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் இறுதி நபித்துவம் என்று ஒரு மாநாடு போட்டீங்களே அதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள், அதற்கு லாயக்கற்றவர்கள், அதற்கு நேர்முரணாக நடக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்றதற்காக வேண்டியும், இதற்காக வேண்டி ஏற்கனவே நாங்கள் ஒரு விவாதத்தை நடத்தி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம், இப்போ அவன் எங்களை கூப்பிட்டான்னு வைங்க, சமயத்தில் ஏதாவது எங்களை சீண்டுவான், நாங்க கண்டுக்கிற மாட்டோம், முடிஞ்சு போச்சு. இவனுடைய சாப்டர் ஓவர், ஏன்னா நீங்க அதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். அவன் சொல்றான் குர்ஆன்ல ஒரு வசனம், 19வது அத்தியாயத்தில் 29, 30, 31, 32, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க பேசுறாங்க, குழந்தையிலேயே அவங்க நபி ஆயிட்டாங்க. கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை அவன் கொடுத்திருக்கின்றான், உஜாலனி நபியா, என்னை நபியாக ஆக்கிவிட்டான், உஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் அருள்வாரிக்கப்பட்டவனாக என்னை ஆக்கிவிட்டான். இந்த வார்த்தையை நெத்தி அடி அடிக்குது, எங்கிருந்தாலும் என்று குர்ஆன் சொல்ல வேண்டுமா? அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில மட்டும் இருக்க மாட்டாங்க, வானத்திலையும் இருப்பாங்க என்பது இந்த வசனமே தெரிவிக்கின்றது. அங்கிருந்தாலும் இவன் கேட்கிறான், அவருக்கு எங்க சாப்பாடு, உனக்கு ஏண்டா கவலை, பெரிய இவர் கவலைப்படுறாரு. அப்ப இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை போட்டு அவரை எப்படி வைக்கணுமோ அப்படி நான் வச்சுக்கிடுவேன் என்பதுதான் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை.
அடுத்து இதுல அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் சுஹையா என்பதற்கு இப்போது நான் பொருள் செய்யவில்லை. இதற்கு நான் கடைசியில் பொருள் செய்கின்றேன். குர்ஆன் வசனத்தை மாட்டி வச்சிட்டேங்க நீங்க நினைக்க கூடாது. இது ஒரு போர்டுல எழுதி போட்டு காட்டி விளக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இந்த வசனத்துக்கு மட்டும் நான் பின்னால பொருள் செய்யறேன். என்ன வருகின்றது? என்னை நபியாக ஆக்கிவிட்டான், என்னை பரக்கத்திற்குரியவனாக ஆக்கிவிட்டான், என்னை என்னுடைய தாயாருக்கு நல்லறம் செய்யக்கூடியவனாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொல்லிட்டு அடுத்து இது இதெல்லாம் நான் இப்போது உங்கள் எடுத்து சொல்வது வசனத்தை இந்த வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் ஹையா என்று சொல்கின்றேனே, இது பின்னால நான் அர்த்தம் செய்தாலும் இப்படித்தான் எல்லா தர்ஜுமாக்கள்லையும் ஆங்கில அரபி தர்ஜுமாக்கள்ல இப்படித்தான் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான், என்னை பரக்கத்திற்குரியவனாக ஆக்கி வைத்திருக்கின்றான், பெற்றோருக்கு நல்லறம் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறான். அடுத்து ஓ பர்ர ஓ அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் ஸுஹையா, நான் உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம், உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் எனக்கு தொழுமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் கட்டளையிட்டிருக்கின்றான். இதுதான் எல்லா தர்ஜுமாக்கள்லையும் செய்திருக்கின்ற பொருள். இப்படிதான் எல்லாருமே தர்ஜுமா செய்திருக்கிறான். இதுல என்ன வருது? நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான். காஜியானி கேட்கிறான், உயிரோடு இருந்தால் ஜகாத்து கொடுக்கணும் இல்ல? இப்பதான் ஜகாத்து கொடுக்கிறாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறான். இப்ப இதுக்கு நீங்க இப்போது நான் பொருள் செய்தேனே, இந்த அடிப்படையில் நீங்கள் பொருள் செய்தீர்கள் என்றால் காதியானி சொல்றதுதான் சரியாக இருக்கும். நாங்க களத்துல நின்றதின் காரணத்தினால சத்தியத்திற்காக வேண்டி நிற்கின்ற போது நாங்கள் ஒரு சில கட்டங்கள்ல இந்த தப்சீர்கள், இந்த தர்ஜுமாக்கள் இவர்கள் செய்த மொழிபெயர்ப்பில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணம் செய்யாமல் அல்லாஹ் இந்த குர்ஆனில் இந்த பொய்யர்களுக்கெல்லாம் சரியான ஒரு விடையை வைத்திருக்கிறான் என்ற ஒரு தூய பார்வையோடு பார்த்த போது எங்களுக்கு விடை கிடைத்தது. அல்லாஹ் தருகின்றான். இதற்கு எங்களுடைய இந்த தர்ஜுமாவை சகோதரர் பிஜி அவர்கள் மொழிபெயர்த்த அந்த தர்ஜுமாவில் எப்படி நாங்கள் மொழிபெயர்த்திருக்கின்றோம் என்றால், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் ஸுஹையன் வபர்ரன் பிவாலிதத்தி, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம், என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் எனக்கு தொழுகையையும் ஜகாத்தையும் அறிவுறுத்திருக்கிறான். இப்படி பொருள் செய்ய அவன் கேட்கிற கேள்வி வரா, எனக்கு ரெண்டு கடமை இருக்கின்றது, ரெண்டு நிலை இருக்கின்றது, ஒன்று உயிரோடு இருப்பேன், இன்னொன்று தாயாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பேன், இந்த ரெண்டு நிலையில இருக்கும் பொழுதுதான் எனக்கு ஜகாத்து கடமையை தவிர மற்ற நிலைமையில கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம், என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஜகாத்து எனக்கு கடமை என்று என்று இந்த பர்ரன் பிவாலிதத்தி என்பதை ஹையாவில் கொண்டு போய் அத்துப்பு வைத்தால் ஆலிம்களுக்கு தெரியும். காதியானி கேட்கிறான், உயிரோடு இருக்கிறாங்க இருக்கிறாங்களா? அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது தகர்ந்து போய்விடும். நாங்க பொருள் செய்திருக்கிறோம். இது மாதிரி பல விவாதங்கள் அவன் வைத்த வாதங்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இதுவரைக்கும் பதில் சொல்லல, சொல்ல மாட்டான், முடியாது, பதில் சொல்லவே முடியாது. இப்படி ஒன்னு ரெண்டு விஷயம் இல்ல, அந்த அவன் அதாவது நீங்க பார்த்தா அவனுக்கு வந்து ஆங்கிலத்திலாம் வகை வந்துச்சான். எப்படி பாத்துக்கணும்? அடுத்து ஒரு இடத்துல சொல்றான், ஆயிரம் லாயனத்து அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டா போதும் இல்ல? லாயனத்து இப்ப நாம என்ன சொல்லுவோம்? எப்பா நீ போய் ஒரு ஆயிரம் புத்தகத்தை வாங்கிட்டு வாங்கிவிட்டு வா
என்று சொல்லிட்டா நாம என்ன செய்வோம், கடையில போய் 1000 புத்தகத்தை வாங்கிடுவோம். இல்ல, ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வா, ரெண்டு புத்தகத்தை வாங்கிட்டு வா, மூணு புத்தகத்தை வாங்கிட்டு வா, ஆனால் மெண்டலுக்கு நவுண்டு ஓடிடும் ஓடிடுவீங்கல்ல. இத இந்த நபிங்கிறவன் லானத்தை பத்தி சொல்றான், லானத்து 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 லானத்துன்னு 1000 தடவை இப்படி வாங்கி வந்துட்டான். என்னடா இது, எவ்வளவு பெரிய ஒரு முட்டா பயலோ இவன். இவனும் வந்து தங்களை வந்து ஒரு அறிவு சாலி என்பதை கொண்டு சொல்லிட்டு இருக்கிறான். அதுல இன்னொன்னும் நீங்க பார்க்கலாம், அடி அதாவது நிறைய அடி வாங்கினான் ஒரு கட்டத்துல. அந்த ஐயூப்ங்கிற ஆளு, அல்லாஹ் அக்பர், இப்ப அப்துல்லா ஜமாலியா, இதுல வந்து இந்த தௌஹீதுல உள்ளவங்களுக்கு வந்து அல்லாஹ் அருள் செய்யும் வாதம் பண்றாங்களே சில சமயங்கள்ல, அப்படி கூடாது கொலை செய்துருமான். அந்த மாதிரி இது யாருக்கு வாதம் பண்றாங்களோ அவங்களும் அப்துல்லா ஜமால் இந்த கேசட் எல்லாம் போட்டு பாருங்க. நம்ம நம்ம பிள்ளைகளை சில பேரு ஒரு துணியை கலத்தி டிவிலே அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆத்திரம் 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 தாங்க முடியாது. அந்த மாதிரி போட்டு உளறி கொட்டுறது. அதுல அவன் ஒரு இடத்துல இந்த அதாவது அந்த அவனுடைய அந்த மிர்சா அவனுடைய அந்த மண்டபாளத்தை சொல்லுகின்ற அந்த கட்டத்துல, என்னப்பா இதான் அவனுடைய வாக்குறுதி எல்லாம் பொய்யாகி போச்சு என்று சொல்லும் பொழுது, நீங்க வந்து தூதரத்து செய்தி அவருக்கு வர்றதுக்கு முந்தி உள்ள வாழ்க்கைய பார்க்கணும் அப்படின்மா. அதுல பக்கத்தில் அபித்து ஃபீக்கும் உம்ரன், நான் உங்கள் இடத்துல சில காலம் வாழ்ந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாவுக்குள்ள அந்த வசனத்தை சொல்லி இதை சொல்லி காட்டுவான். அப்ப நாம சொல்லுவோம், எப்பா தூது செய்தி வருவதற்கு முன்னால உள்ள வாழ்க்கையே தூய்மையா இருக்கணுமானால், தூது செய்தி வந்த பிறகு பல மடங்கு துப்புரவா இருக்கணும். உன்னுடைய ஆளு வந்து தூது செய்தி வந்த பிறகு மெண்டல், நீ சொல்றது உன்னுடைய வாதத்தினுடைய அடிப்படையில மெண்டல் ஆட ஆகிப்பட்டாரு என்று சொல்லுவோம். அதற்கும் பதில் இருக்காது. அது இப்படி அவன் உளறி கொட்டிய அந்த விஷயங்கள் எல்லாம் அதுல நாங்கள் அப்படியே அப்பட்டமாக தோல் வைத்து காட்டுறோம். அதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஆன்லைன் பிஜே பார்த்து அந்த கேசட்டுகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் என்றால், இந்த இறுதி நிபத்துவத்திற்காக வேண்டி இந்த ஜமாத்து மெனக்கெட்டது 9 நாட்கள், அதாவது இங்கு நீங்கள் ஆளுங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினீங்க, ஆனா நீங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியில கசப்புணர்ச்சியில பார்க்காதீங்க. இந்த தர்ஜுமாவில் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை தயவு செய்து எடுத்து பாருங்க. அந்த வேண்டுகோளையும் தெரிவிப்பதற்காக வேண்டிதான் இந்த கூட்டம். அந்த ஆலிம்சா இப்படி சொல்லியிருக்காரு, இந்த ஆலிம்சா இப்படி சொல்லியிருக்காரு, அந்த அல்லாமா இப்படி சொல்லியிருக்கிறார், இருக்கட்டும். இந்த சமீப காலத்தில் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த அந்த அடியை நீங்க பாருங்க. இப்படி யாரும் பொருள் செய்திருக்கிறார்? இப்பொழுது நான் உங்களிடத்தில் வாசித்து காட்டினேனே, இத 19வது அத்தியாயம் 29, 30, 31, 32 இந்த வசனங்களையும் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். இதனுடைய விளக்கத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். இவங்க எல்லாமே நபியாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான், தாய் என்னுடைய தாய்க்கு நல்லறம் செய்யக்கூடியவனாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அங்கு கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் இவனிடத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருகின்றது. அப்ப அதனால இவர்களுக்காக வேண்டி எங்களுடைய ஜமாத்துல நாங்க அவ்வப்போது இவர்களுக்காக வேண்டி இவன் என்னென்ன வாதத்தை வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு நாங்க பாடம் நடத்துகின்றோம். அதனால இந்த ஜமாத்தில் வந்து அவர்கள் யாரையும் திசை திருப்பதற்கு ஒருபோதும் முடியாது. அப்படிப்பட்ட அளவுல எங்களுடைய இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஏகத்துவத்தில் எப்படி உறுதியாக இருக்கின்றோமோ அது போன்று இறுதி நபித்துவத்திலும் உறுதியாக இருக்கின்றோம். இந்த கொள்கைக்கு இங்கு ஆலிம்களும் வந்திருக்கலாம், தயவு செய்து இந்த தூய கொள்கைக்கு வாருங்கள். இந்த தூய சிந்தனைக்கு நீங்கள் வாருங்கள். இதுதான் மறுமையிலே வெற்றி தரும். இன்னைக்கு பல கொள்கைகள் இருக்குது, இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். அதாவது மனாருல் ஹுதா என்ற ஒரு பத்திரிகை, அதுல இந்த பரேலி சிபத்தை மிக கடுமையாக வாங்குறாங்க. பாக்கியாத் என்ற ஒரு அரபி கல்லூரி,
தோற்றுவிக்கப்பட்டதே சந்தனக்கூடு. அதே போன்று தர்கா, இந்த கபர்கள், இதையெல்லாம் உடைப்பதற்காக வேண்டிதான், இந்த சிந்தனையை விட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டிதான் பாக்கியாத்துல அயலா ஹசரத் என்பவர்கள் பாக்கியாத்தை நிறுவனாங்க என்று அதுல குறிப்பிடுறாங்க. தமிழகத்துல நாங்க தூய்மையான தௌஹீத், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருடைய கருத்து, அல்லாஹ்வுடைய கட்டளை, இதை தவிர்த்து வேற எந்த அறிஞராக இருந்தாலும் சரிதான் தூக்கி எரிஞ்சிருவோம். குர்ஆனுக்கும் ஹதீஸும் ஒத்து இருந்தா எடுப்போம். இது எங்களுடைய நிலை. தமிழகத்தில் ரெண்டு அணி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று இந்த அப்துல்லா ஜமாலியுடைய அணி, இது பரையலவிசம், இவன் ஷிர்க்கு பிதாத்து இணை வைக்கிறது எல்லாத்தையும் கூட்டம் தின்மா. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் மதுகபு வேண்டும், ஆனால் அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், இறந்தவர்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. நாங்கள்லாம் இந்த தௌஹீது வருவதற்கு முன்னால, இந்த தௌஹீது கருத்துக்கு வருவதற்கு லால்பேட்டையில் உள்ள மதரசா கொடுத்த ஃபத்வாவும் ஒரு காரணம் கொடுத்தாங்க. அப்போது நாங்கள் ஒவ்வொரு மதரசாவிலையா, அதாவது எங்களுடைய இந்த சிந்தனையில் இருந்தவர்கள் துபாயில் இருந்து கேட்டிருந்தாங்க, தெளிவா முஹையத்தீன் என்று திக்ரு செய்வது கூடாது, ஷிர்க்கு. இன்றைக்கும் அந்த ஃபத்வாவில தான் இருக்கின்றது, யா முஹம்மது என்று திக்ரு செய்யக்கூடாது என்றெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அணி. இந்த அணியில இங்க இருக்கிறாங்களே இந்த ஆலிம்சாக்கள், எந்த அணி கேளுங்க, என இவங்க ரெண்டு பக்கத்திற்கும் தங்களை காட்டிக் கொள்கின்றார்கள். இந்த அணியில உள்ளவங்க, ஒண்ணு இந்த ஜமாலியில் உள்ள அணியா, பரேலவிசம் இந்த கொள்கையில உள்ளவங்களா, அல்லது இந்த மதுகபு சிந்தனையில இருந்து கொண்டு தௌஹீதுல இருக்கிறாங்கள அந்த சிந்தனையில் உள்ளவர்களா, இதையெல்லாம் நீங்க பாருங்க. இதை ஏன் நாங்கள் சொல்கின்றோம் என்றால், இவர்களுடைய சொல்லை கேட்டு இந்த அவன் என்ன சொன்னாலும் தெரியல. அந்த ஆட்கள் கருப்பு என்றால் கருப்பு நம்புறது, வெள்ளம் சொன்னா வெள்ளம் நம்புறது. இந்த பாருங்க, ஹஜ்ஜுக்கு கிளம்பி போறாங்க, கிளம்பி போனாங்க, இங்க இருந்து இந்த ஜின்னா கடல்ல பெரிய தக்பீர் முழக்கம், தல்பியா, இது எங்கப்பா இதெல்லாம் போய் பார்த்தீங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க, பெரிய வால் போஸ்டர், எங்கப்பா இந்த வால் போஸ்டர், இதெல்லாம் எங்க உள்ளது, வணக்கம், நீ தொழுதுட்டு வர்றியா அது ஒரு வணக்கம், நோம்பு பிடிக்கிறியா அது ஒரு வணக்கம், இந்த வணக்கத்தை எல்லாம் வெளிச்சம் போட்டு பெரிய ஒரு ஒரு போருக்கு போயிட்டு வந்து ஒரு தியாகத்தை புரிந்தா கூட அதுல கூட இருக்கியா வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்கள் நரகத்துக்கு தான் போகணும், முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக தெரிவிக்கின்றது. ஆனா இவங்க இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்களே, இதுக்கு வால் போஸ்டர், எதுக்குத்தான் வால் போஸ்டர் அப்படிங்கிறது தெரியல. அப்ப நீங்க இவர்கள் எல்லாம் வந்து மார்க்கத்தின் பெயராக மக்களை தெளிவாக ஏமாத்துறாங்க. நீங்க சொல்லலாம், என்னை பற்றி இவர் கடுமையாக மற்ற ஆளுங்களை எல்லாம் பேசுறாரு. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்துல சொல்றேன், சவுதிக்கு அல்லது அமீரகத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று சொல்லி மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டால், அந்த ஏஜெண்ட பத்தி ஒரு ஏஜெண்ட் அப்படி ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா, அவன் யாரு பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்போ உலக விஷயத்தில் இவ்வளவு சுதாரிப்பா கேட்கறீங்கல்ல, இவர்கள் மறுமை விஷயத்தில் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள், ஆகரத்து விஷயத்தில் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால இவர்களை பேர் சொல்லி அடையாளம் காட்டுவது எங்களுடைய கடமை. இவங்கள்ட்ட நீங்க கேட்க வேண்டியது கேளுங்க, முஹியத்தீன் என்று திக்ரு செய்வது கூடுமா கேளுங்க, தெளிவா கேளுங்க, முகம்மது என்று திக்ரு செய்வது கூடுமா என்று தெளிவா என்ன பதில் வருது நீங்க வந்து சொல்லுங்க. இது மறுமையினுடைய ஒரு விஷயம், நீங்க ஏமாந்து போகாதீங்க. நாங்கள்லாம் அந்த அணியில இருந்தவங்களாம், ஏன் இந்த பக்கம் வந்தோம், எதற்கு முந்தி நூரிஷா தரிக்கா என்ற ஒரு தரிக்கா, அந்த தரிக்காவை எதிர்த்து 1974 என்று நினைக்கின்றேன் புத்தாநல்லூர் ஒரு பெரிய மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடு போட்டு அதுல சொன்னாங்க, முகம்மது என்று திக்ரு செய்வது கூடாது என்றெல்லாம் பத்துவா கொடுத்தார்கள். அப்போதுதான் சகோதரர் பிஜே அவர்கள் தான் கேட்டார்கள், ஏ முகம்மது என்று திக்ரு செய்வது கூடாது என்று நீ சொல்கின்றாயே, அதே கூடாது என்றால்
முஹியத்தின் என்று இருட்டு திக்கிற செய்திய ஆயிரம் தடவை அது எப்படி கூடும்? இதற்கு இதுவரைக்கும் பதில் இல்லாத காரணத்தினாலதான் எங்களை போன்ற ஆட்கள் இந்த தௌஹீதுக்கு வந்தோம். நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் எல்லாம் ஆசிரத்து என்ற பெயரை சொல்லி ஏமாற்றுகின்றார்கள். நாங்க தூய்மையான இந்த கருத்தை வைத்துவிட்டு இன்ன ஆயத்து இன்ன ஹதீஸ் எடுத்து பார்த்துக்க என்று நாங்கள் சொல்கின்றோம். அப்படிங்க இதுல தெளிவாக புரிந்து கொண்டு இவர்கள் மர்மை விஷயத்துல யாரையும் மன்னிச்சாரலாங்க. நான் சொல்றேன், இந்த பஞ்சா வைக்கிறாங்க தெரியுமா, இந்த பக்கீர் சாக்கள் தப்படிச்சுட்டு காலையில வந்து பாருங்களேன், ஒரு கண்ணு இந்த இடத்துல ஒரு சுருமா கம்பி, ஒரு தலப்பாக, அடுத்து வந்து ஒரு மயில் இறகு, இதையெல்லாம் வச்சுட்டு வாசல்ல வந்து யாசகம் கேட்பாங்க. ஒரு பைசா கொடுக்கறது கிடையாது, போயிட்டு வாங்க அனுப்பி வைக்கிறது. ஏன் தெரியுமா, அம்மா இதுல இன்னொன்னு பார்த்துக்கிறனும், இப்ப பிச்சைக்காரங்க அப்படிங்கிறவங்களை வந்து பிள்ளைகளை சிறு குழந்தைகளை அடுத்த ஆட்டை இருந்து எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு மாதிரியான மயக்க மருந்தை கொடுத்து பிச்சை எடுக்கிறாங்க. இது ஒரு குரூப், கம்பெனி கம்பெனியா வர்றாங்க, இது ஒரு குரூப். இந்த குரூப்புக்கும் போடக்கூடாது. அத போல இந்த மார்க்கத்தினுடைய பெயர்ல தலப்பா கட்டிட்டு வர்றாங்களே, இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். ஏன்னா அந்த பஞ்சாங்கிற பேர்ல இத்தனை பேர்களை நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. இப்ப சமீபத்தில் ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டு இருக்கிறான், உப்பு மிளகு எங்களிடத்தில் கொண்டு வந்து போடாதீர்கள், எங்களிடத்தில் இருந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, சாவிட. நீ பாருங்களேன் என்ன நிலைமன் பாருங்க. அவை இந்த பக்கீர் சாக்கள் எப்படி மார்க்கத்தினுடைய பெயரை சொல்லி ஏமாத்துறாங்களோ அதே தரத்தில் இந்த மௌலவிகள் மார்க்கத்தை சொல்லி ஏமாற்றுகின்றார்கள். சத்தியத்தை இவர்கள் சொல்வது கிடையாது. என்றைக்காவது நீங்க ஜும்மா பிரச்சாரத்தில் இந்த கபர்களை உடையுங்கள் என்று சொன்ன ஹதீஸ முஸ்லீம்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ இவர்கள் சொல்லி இருப்பார்களா? சொல்ல மாட்டாங்க. லானத்துல்லாஹி அலல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய சாபம் யூத கிறிஸ்தவர்கள் மீது உண்டாகட்டும். இத்தஹது குபூர் அன்பியாயும் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் என்று ரசூல்லா சபிக்கிறாங்களே, அந்த ஹதீஸ ஜும்மா மேடையில் நீங்க கேட்டிருப்பீங்களா? சொல்லவே மாட்டார்கள். இவர்களும் அந்த பரேலை சபை சிந்தனையில் ஊறியவர்கள். இவர்கள் இறுதி நபித்துவம் என்று நாங்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். இவர்களை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், மறுமையை இழந்துவிட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கிறோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ்.